சுப்பிரமணி உத்திராட நட்சத்திர தனுர் ராசோ சக குடும்பத்திய சகல பிராப்தி சித்தி ரசோ சுக்லாம் பரதரம் விஷ்ணு தினமும் சுப்பிரமணி பேருக்கு அர்ச்சனை பண்றியே, அப்படி என்னதான் வேண்டிக்கிற? சுப்பிரமணிக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். வேலை கிடைச்சதா கல்யாணம்னு எங்க அத்தை சொல்லிட்டாங்க. ருக்மணிமா, உங்க பையன் சுப்பிரமணி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? சும்மா தான் இருக்கான் ஃபாதர். சும்மாவா? என்னம்மா இது, இந்த வயசுல நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க, அவனை ஒரு வேலைக்கு அனுப்பலாம்ல? இந்த ஊர்ல படிச்சவங்களுக்கு எங்க ஃபாதர் வேலை கிடைக்குது? இந்த ஊர்ல வேண்டாம், இந்த நாட்டிலேயும் வேண்டாம். அவனை வெளிநாட்டுக்கு அமிச்சு நான் வேலை வாங்கி கொடுக்கறேன். ஏன் ஃபாதர், நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் சொல்லுன்னு கோச்சுக்காதீங்க. இந்த வயசுல அப்படி வேலைக்கு போகாம சுத்திக்கிறான்னா ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவான். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஃபாதர். அவனை வெளியூருக்கே வேலைக்கு அனுப்பாதவண்ணா வெளிநாட்டுக்கு அனுப்புவேனா? அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட என்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னுதான் என் வீட்டிலயே ஒரு பொண்ணை வளர்த்திட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா இந்த சர்ச்சை கூட்டி பெருக்கி காலத்தை ஓட்டிட்டேன். இனிமேலும் அவனுக்கு எந்த குறையும் இல்லாம என்னால காப்பாத்த முடியும். அகில இளைஞர்கள் இணைந்து நடத்தும் சொல்லுமன்ற கொடியேற்று விழாவான இன்று நாங்கள் என்றென்றும் ஒற்றுமையோடும் தைரியத்தோடும் சொல்லுவடிப்போம் என்று உறுதியளிக்கிறோம். கச்சிக்குடியா ஏத்திருக்கோம், எல்லாத்துக்கும் மிட்டாய் கொடுக்கறதுக்கு ஜொல்லு குடி ஏத்திருக்கோம். தொடக்க கை குட்டை கழுங்க ஐயா.
அலையாதீங்கப்பா, மன்றத்தை தொடங்கணும்ல. இந்த ஊர்லயே ஜொல்லு மன்றத்தை திறந்து வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் தகுதி இருக்கு. அதான் நம்ம பாலக்காடு பாப்பா. அங்க பாருங்கடா பாலக்காட்டு பாப்பா வந்துகிட்டு இருக்க. சொல்லு மன்னர்களின் சங்கத்திலே நான் ஆயும் நண்பரடா, சொல்லு காக்காவும் சேர்ந்துக்கலாம் இதில் கூட்டம் இல்லையடா. இந்த ஊட்டியில் நம்ம லூட்டியும் இந்த ஊட்டியும் நம்ம லூட்டியும் தொழு மன்னர்களின் சங்கத்திலே நான் ஆயில் மெம்பரடா, தொழு தாத்தாவும் சேர்ந்துக்கலாம் இதில் கூச்சம் இல்லையடா. சடுகுடு ஆட நினப்பா, அத நஞ்சுக்க வந்து சேரும் முன்னே ஆசை வந்து சேர்ந்தது. இந்த பைய என்ன பண்ணுவான், இவன் தூணுக்கொரு சில கட்டி கூடத்தில வைக்கையில் சுத்தி சுத்தி ஜொள்ளு விடுவான். இந்த ஜொள்ளு ரொம்ப பழ செல்லவா, இது சாமிக்கு நேர்ந்திருக்கு. இந்த சங்கதிய புரிஞ்சுக்கிட்டா இங்க சங்கத்துல இடம் இருக்கு. சொல்லு மன்னர்களின் சங்கத்திலே நான் ஆயுள் நம்பரடா, கொள்ளு காத்தாவும் சேர்ந்து கொள்ளும் இதில் கூச்சம் இல்லையடா. கனவுல வந்து வந்து காயகல்மா விற்கிறதா ஊருக்குள்ள பெச்சு இருக்கு. சின்ன தொண்டர் போல இந்த பாப்பாவுக்கு வங்கி வச்ச பம்பரங்கள் ரொம்ப இருக்கு. அந்த பம்பரத்தை வங்கி வச்ச பாதி பேரு வளப்புக அந்த ரத்தி வங்கி கிடக்கு. அடவாளை வச்ச வாழ விடுங்க, இந்த ஜொல்லு கட்டி ஜெயி கட்டுமே. அந்த காமனுக்கு கட்டி இருந்தா கூட்டணி அமைக்கட்டுமே. சொல்லும் மன்னர்களின் சங்கத்திலே நான் தாயில் நண்பரடா, கொள்ளு காத்தாவும் சேர்ந்து கொள்ளும் இதில் கூச்சம் இல்லையடா. இந்த ஊட்டியில் நம்ம லூட்டியும் இந்த ஊட்டியில் நம்ம லூட்டியும் மன்னர்களின் சங்கத்திலே நான் தாயில் நண்பரடா, கொள்ளு காத்தாவும் சேர்ந்துக்கலாம் இதில் கூச்சம் இல்லையடா.
ஹலோ ஹலோ, என்ன கூப்பிடுது காலில் விடலையா? உங்களுக்கு தானே. ஹலோ, என்ன இப்படி ஓடிட்டே இருக்காங்க? ஹலோ, உங்களுக்கு தாங்க. என்னது காரு விட்டு விட என்ன இப்படி போயிட்டே இருக்காங்க? ஹலோ மேடம், மேடம் ஸ்டூப்பர், தேங்க்யூ, நீங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. காலங்காத்தால கண்ணு தெரியாம வந்து மோதிரிட்டா மடையா. வருஷத்துக்கு முன்னால நாம வாழ வழி இல்லாம இருந்தப்போ எனக்கு வாழ்வு கொடுத்து நமக்கு சோறு போட்டதே இந்த சர்ச்சு தான்ப்பா. ஐயோ, பத்தியா இவளுக்கு வேலை கிடைக்கணும்ன்ற அக்கறை இல்லம்மா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு அலையறான். ஆசைப்படுறது நியாயம்தான், அவ உனக்காகவே பிறந்தவ, அத ஞாபகம் வச்சுக்கோ. யார் இவளையா? இன்னும் குரங்கு எவன் கிடைக்கலாம் பாருங்க. குரங்கு இருக்கு சொல்லிட்டு நீதான் குரங்கு. சரி, நீ சீக்கிரம் குளிச்சுட்டு வா, நீ வாமா. வெவ்வே பொடி குள்ள கத்திரிக்கா பெரிய அமிதா பச்சன் போடா. ஐயோ, என்ன பண்ணு தெரியலையே. அம்மா வர சொல்லிக்காம கொல்லிக்காம ஊர்ல இருந்து வந்துட்டாங்களே, இதுங்களா என்ன பண்ணி வச்சிருக்குன்னு தெரியலையே. என்ன சொல்றது தெரியலையே. ரெடியா ரெடி பண்ண சொன்னது குளிக்க போயிருக்காங்க, குளிச்சுட்டு ஒரு மணி நேரம் அவங்களும் ரெடி பண்ணா இப்ப நாரி போடாது, அது கூட தெரியாது. சரியான மரம் முடியாது. குதிரை மேல பாக்கும் போது ஜான்சி ராணிய பாக்குற மாதிரி இருக்கு. என்ன என்னையாது குதிரை அவர் சொல்றேன், கழுதை அவர் சொல்ற. இது இல்ல தம்பி, பின்னாடி வருது. யோ, பின்னாடி வருது முன்னாடி வருதுன்னு சொல்லாத, சீக்கிரமா உங்க லைலாவ வர சொல்லு. நினைச்சு மறக்கவே முடியலங்க. தயவு செய்து உங்க பேரை மட்டும் சொல்லுங்க பிளீஸ்.
நீங்க மட்டும் அழுகி போட்டியில கலந்துட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க தான் மிஸ் யூனிவர்ஸ். ஏன்னே இவ்வளவு தூரம் கேட்கறேன், உங்க காதல் விழ காது கேட்காதா? ஏன்னே ஹலோ ஹலோ ஏங்க ஏங்க, ப்ளீஸ் உங்க பேரு சொல்லிட்டு போங்க. ஹலோ ஏங்க, ஹலோ தெரியல, ஹலோ என்ன, ஹலோ மேடம், ஹலோ வெள்ள வெங்காயம், நிதி நிதி யாரு யாருதான் வெள்ள வெங்காயம், ஊர்வசி பேர் வச்சிருக்காங்க, வெங்காயமா ஊர்வசி போய்யா. குட் மார்னிங் சார். என்னடா சொன்ன இடியட்டா? லைலா லைலா, ஏய் விடு லைலா, இந்த சுப்பிரமணி என் லைலாவே கடத்திட்டு போயிட்டான். டேய் சுப்பிரமணி நில்றா, உன்னை விட மாட்டேன்டா. இன்னைக்கு தப்பிச்சுடா, இங்க சிக்காமையா போயிருவே, கவனிச்சிரேன் வா உன்னை. யோ சுப்பிரமணிய ஏன் தடுத்த? அது ஏமா கேக்குற, என் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் இதய தெய்வம் லைலாவை கடத்திட்டு போயிட்டாமா. என்னோட சுப்பிரமணியம் தானே, என்னமோ நீங்க ரெண்டு பேரும் எப்படியோ போய் தொலைங்க. இப்ப சொல்லியா எங்க அந்த லைலா? எந்த லைலாடி? அந்த குதிரைக்காரன் பொண்ணு. அது பொண்ணு இல்ல அம்புலே, குதிரை. குதிரையா? ஆமா அம்புலே, அன்னைக்கு குதிரைக்காரன் குதிரையில சவாரி போனமா, அது எங்களுக்கு கீழே தள்ளிட்டு ஓடிய போயிடுச்சு, அதனால அவங்க எங்களை தேடிட்டு இருக்கா. ஆமா அம்புலே, உங்கள சத்தியமா? சரி சரி, இத பாரு சுப்பிரமணி, நீ எங்க வேணாலும் சுட்டு யார வேணாலும் சைட்டடி, ஆனா என்னத்த கல்யாணம் பண்ணிக்கணும். படி என்ன சொன்ன? Good morning. I love you, Urvashi. You rascal! You idiot! You scoundrel! I love you, Urvashi. You go for me to allow you to get me. You damn it! Hey, cut that. You put it on my throat. Bullshit! Urvashi! What are you doing? Huh? Come on. I'm going to go to the house. ஹலோ, ஐ லவ் யூ. ஏய் ஐயோ, ஏய் போ, தேங்க் யூ ரூபி, ஐ லவ் யூ, பை. சுப்பிரமணி ஹலோ, இதோ பர்றா, ஊர்வசி ரூமுக்குள்ள நீ தான் இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த பொண்ணு முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்த கூடாதுன்னு பேசாம வந்து விட்டேன், அதை புரிஞ்சுக்க. நிஜமா இல்ல, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. சும்மா அந்த டகல் காமிக்கிற கதையெல்லாம் நம்மள்ட்ட வேண்டாம். உன்னுடைய ரோமியோட எல்லாம் ரோட்ல வச்சுக்க, ஊர்வசி கிட்ட வச்சுக்கிட்ட உடம்புல ஒரு எலும்புல வெண்ணிப்பிடுவேன். போடா. சரிங்க. ஆளை பாரு, தப்பாணி மாதிரி இருந்துகிட்டு சைட் அடிக்கிறானா. சுப்பிரமணி உத்ராடம், சுப்பிரமணி உத்ராடம்.
ஹலோ நடையா, இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது. என்ன பாப்பா முறைக்கிற? ஹலோ பாப்பா, ஒரு நாள் நான் உன் வீட்டுக்கு வர்றவா, அப்புறம் எல்லாம் மஜா தான். பாப்பா முறைக்கும் போது அழகா இருக்க. எதுக்கு பின்னால சுத்துற? நீ என்ன அவளை வச்சிருக்க? ஒரு பொண்ணு தனியா இருக்கணும்னா தைரியம் வேணும். அந்த தைரியம் தான் உங்ககிட்ட இல்லையா? நான் உன் சொன்ன தப்ப நினைக்க மாட்டேன். சொல்லுங்க, நீ ஏன் கல்யாணம் பண்ணி கூடாது? யாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஊருக்குள்ள ஆம்பளைங்களா? ஊருக்குள்ள இருக்கலாம், ஆனா எந்த மனசுக்கு பிடிச்சவன் தான் எனக்கு தாலி கட்ட முடியும்? அப்ப அவனையும் தாலி கட்ட சொல்லு. கட்ட சொன்னா கட்டுவீங்களா? என்ன பாப்பா சொல்ற? ஆமா சுப்பிரமணி, எந்த மனசில் உள்ளது நீங்களான என்ன ஏத்துப்பீங்களா சுப்பிரமணி? சொல்லுங்க, எனக்கு நீங்க தாலி கட்டுவீங்களா? நான் இதை வெளியே பறந்தில்லைங்கிலும் என் மனசில் உள்ளது நீங்களான. அந்த மாதிரி என்ன தோணும் நான் விட்ட பழகல, சாரி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறேன். சுப்பிரமணி, என்ன சத்தம் ஆழத்துல இருந்து வருது? விஷயத்தை சொல்ற சுப்பிரமணி,
நாங்க தான் நாக்க தொங்க போட்டுட்டு அலையிறோம், கேவலம் ஒரு ஃபிகர் கூட மாட்ட மாட்டேங்குது. ஆனா நீ நின்னாலே போதும், கலர் கலரா கவர் பண்ணிடுறிய. எப்படிடா வீட்டுக்கு போனா அம்லு, ரோட்டுக்கு வந்தா பாலக்கா பாப்பா. சரி, எனக்கு பாலக்காட்டு பாப்பாவும் வேணாம், அம்லும் வேணாம். ஐ லவ் ஊர்வசி, ஐ லவ் ஊர்வசி. அப்ப பாப்பாவும் அம்லும் பாவம் இல்ல சுப்பிரமணி. அதுக்காக பாவம் மன்னிப்பு கொடுக்க போறியாடா பரதேசி. சுப்பிரமணி என்ன மறக்குது? சுப்பிரமணி நீ எதுக்கும் கவலைப்படாத, அம்முழுவ நான் பாத்துக்கிறேன். அந்த பாலக்காட்டு பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். அப்பா நான் மட்டும் இழுச்சு வேணா? அத நான் சொல்லித்தான் உனக்கு தெரியணுமா? சுப்பிரமணி சோகத்தை என்னால தாங்க முடியலடா. குடி, உன்னை விட உயரமான பாத்திரல குடிக்காதடா, மூச்சடக்கி கத்து போவாதடா. ஐயோ சாஞ்சித்தானு.
ஹாய் சுப்பிரமணி. நீ கொடுத்து வச்ச கடைசியில ஊர்வசி வந்து உன்னை புதர்ல கடத்திக்கிட்டு போயிட்டாரா? சங்கத்துக்கே மிகப்பெரிய கேவலம். ஆஃப்டரால் ஒரு பொண்ணுகிட்ட சங்க தலைவர் நீயே செருப்பால் அடி வாங்கும் போது மத்த மெம்பர்ல எப்படி சுதந்திரமா சொல்லிவிட முடியும்? சார் கொஞ்சம் முன்னால வரீங்களா? அவனே வெச்சல உட்கார்ந்து இருக்கா, அவங்கிட்ட போய் சுதந்திரம் ஆகுதுன்ட்டு. அம்மா இது எங்களுக்கு தெரியாதா? சித்தே என்ன அடிச்சிடல, நான் உன் அப்புறமா பாத்துக்கிறேன். சுப்பிரமணி இப்ப என்ன பண்ணலன்ற? அத்தனை பேர் முன்னால வச்சு என்ன அவமானப்படுத்திட்டான். அவதான் என் பொண்டாட்டி கட்டினா அவ கழுத்துல அவன் தாலி கட்டுவேன். ஒரு ஐடியாடா, நாளைக்கு அவ ரோட்ல நடந்து வரும்போது டப்புன்னு பிடிச்ச தாலியை கட்டிட்டு, அவ ஃபாரின்ல படிச்சவ, இந்த பொட்டு தாலி சென்டிமெண்ட்லாம் தெரியாது, இதெல்லாம் உப்புன்னு உதிரி போயிடுவா. சுப்பிரமணி நான் சொல்றது கேள், அவளை சும்மாலாம் மனசை மாத்த முடியாது. கமலஹாசன் கதாநாயகி கடத்திட்டு போற மாதிரி நாம இவளை கடத்துவோம். சுப்பிரமணி ஐ லவ் யூ சொல்ற வரைக்கும் நம்ம வெளியில விடக்கூடாது. எப்படி நம்ம ஐடியா? இதை உடனே செய்வோம். ஒப்புக்கோச்சுக்கங்க, சுடுறது பிடிக்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். விட மாட்டேன், விட மாட்டேன், இந்த கேஸ பிடிச்சே தீருவேன். எங்கயா கிளம்பிட்டீங்க? அவங்களை பிடிக்கத்தான். ஆமா புடிச்சுக்கிருச்சிங்க. உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? பேசாம இங்கே உட்கார் தூங்குயா, மத்தால நான் பாத்துக்கிறேன். எப்படி என்ன தொந்தரவு பண்ற? நான் தான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப ஐ லவ் யூ சொன்னா எப்படி சொல்றது? காதலுங்கிறது தானே வருது, எவ்வளவு வற்புறுத்தி காதலிக்க முடியாது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ லவ் பண்ணிதான். என்ன சத்தம் போட்டாலும் இந்த வீட்டுல பேய் நடமாட்டா இருக்கா? பேயா? நான் ஒண்ணு பேய்களை பயப்பட மாட்டேன். உன்னை விட பெரிய பை எதுவும் இருக்க முடியாது. அம்மா அம்மா, நாங்க உன்ன என்ன கண்ணா பின்னன்னு காதல் வசனமா பேச சொன்னோம். இவனை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், நாம எல்லாருமே வீட்டுக்கு போயிடலாம். ஊட்டி குளிர் உயிரை எடுக்குது அம்மா. சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் கூட உட்கார்ந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான். நான் இல்லாத நேரத்துல
பொண்ணை கடத்திட்டு வர்றதுக்கு ஐடியா கொடுத்துட்டு கெடுத்து குட்டிட்டு வராங்க வச்சிருக்கீங்க. எப்பா குளிர் வேற வாட்டி எடுக்குது, பேய் இருக்குன்றானுங்க, என்னென்னமோ சத்தம் கேக்குது, பயிரெல்லாம் கலக்குதுடா. ஒரு புல்லு வாங்கி ஏத்தலாம். தைரியமா போயிட்டு வாடா, இருக்கடா மூஞ்சிய மூடிட்டு போடா. இப்பயே போனீங்கன்னா மத்த பேச்சு சாசம் எல்லாம் உன்ன குட்டி பேய் நினைச்சு கூட்டிட்டு போயிருண்டா. உனக்கே பயமா இருக்கு, போடா போ போ. சீக்கிரமா போ, பாத்தியா கையில குளிக்க போறது குள்ளிவாய் பேயே போற மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, இந்த ஜெகன்மோகினி படத்துல குட்டி பேய் தீக்குள்ள கால. மூணு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது பத்து யாரோ கூப்பிட்டாங்களே. சார் இங்க இருக்கேன். இங்க இருக்கியா, என்னடா தம்பி வேணும்? ஒரு புல் குடல. புல்லு வேணுமா? ஏண்டா டேய், நீயே கோட்ர சைஸ் தான் இருக்க, உனக்கு புல் பாட்டு கேக்குதா? யா நாங்க அடிக்க கூடாதா? அடி மகனே அடி, தாராளமா அடி. எவ்வளவு பணம் வச்சிருக்க? 150 ரூபாய். கொண்டா 4 ரூபாய் தரேன். நாளை முதல் குடிக்க மாட்டேன். இன்னைக்கே குடி மகனே, குடி. கோட்ர பாட்டு மூடி சைஸ் வந்துருக்காங்க. நான் சிரிச்சாலே ஊரே பயப்படும், என்ன சிரிச்சு பயமுறுத்துறியா? வேண்டானே குட்டி சாத்தானேதான், இங்க இருந்து போயிருவோம். நீ ஏட்டாகணுமா இல்லையா? ஆகணும்னு. அப்ப போய் புடியா. எனக்கு பயமா இருக்குது, நீங்களும் வாங்கன்ன. நீ எல்லாம் ஒரு மனுஷன், உனக்கு ஒரு உத்தியோகம். அப்ப யார் தெரியுமா ஐயா? படு சுட்டி இப்ப பா. இந்தாயா புடியா. நீ என் தங்கச்சி மகனா இல்ல அக்கா மகனா? ஒண்ணு விட்டு அக்கா மகன். பிச்சு குடும்பம் பிச்சு. குடிக்கிறது நாங்க இல்லடா, நீதான். உனக்கு தான், இந்தா குடி. வேண்டாம் சார். பிச்சு குடும்பம் குடி. குடிதான் எப்படி குடிக்கிறான் பாரு. அந்த சுப்பிரமணி ஊர்வசிய எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்? எனக்கு தெரியாது சார். தெரிய வைக்கிறேன். என்ன ஆடுற? சுப்பிரமணி ஊர்வசிய எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்? சுப்பிரமணி ஊர்வசிய எங்க வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டையா? சரக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. சொல்ல வைக்கிறேன்டா. சரக்கு உள்ள போனாதான் சமாச்சாரம் வெளியே வரும். ஊத்துங்க சார். ஏண்டா கிளை ஊத்துற? இப்ப சொல்லு, சுப்பிரமணி ஊர்வசிய எங்க வச்சிருக்கான்? சுப்பிரமணி ஊர்வசிய பேய் பங்களா வச்சிருக்கான். நான் சொல்ல மாட்டேன்டா. என்ன விட்டுடுறா. இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நானெல்லாம் இந்த கர்த்தருக்காக உழைச்சு தான் குடும்பத்தை காப்பாத்துறாங்க. இதெல்லாம் அந்த பையன் புரிஞ்சுக்காம பொறுப்பு இல்லாம விளையாடுத்தனமா தப்பு பண்ணிட்டு இருக்கான். இவங்க பாவம், இவங்களுக்காவது நீ அவனை மன்னிச்சலாம் இல்லையா? செய்யற பாவங்களெல்லாம் மன்னிக்கணும்னு கர்த்தரே சொல்லியிருக்காரு. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும். அது உங்ககிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏமா, நீ நினைச்ச புகார் கொடுக்கறதுக்கும் திருப்பி வாபஸ் வாங்கறதுக்கும் இதனை கேன போய மரம் நினைச்சியா? உன்னை கடத்திக்கிட்டு போய் கற்பழிக்க முயற்சி செஞ்சாங்கன்னு அந்த 4 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா தீருவேன். நான் இன்ஸ்பெக்டர் ஆகியே தீருவேன். நான் சப் இன்ஸ்பெக்டர் ஆகியே தீருவேன். நான் ஏட்டு ஆகியே தீருவேன்.
உன்னுடைய இந்த சின்ன கேச நம்பி ஒரு பெரிய கும்பலே ப்ரொமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. என்னடா கேச வாபஸ் வாங்குறாங்க? அதுக்கு நான் கிடைச்சுமா? ஏதாவது ஒரு பிக் பாக்கெட் காரன பிடிச்சு கொடுத்துட்டு இன்ஸ்பெக்டர் ஆகலாமே ஐயா. இந்த ஜென்மத்துல நீ இன்ஸ்பெக்டர் ஆக முடியாதுடா. அப்படின்னு எந்த ஒரு பொடி பையனும் உங்களை பார்த்து சொல்ல முடியாதுன்னு சொல்ல வர்றா ஐயா. எஸ்ஐ சார், கம்ப்ளைண்ட் பண்ணது நான் இல்ல, எங்க மேனேஜர். நானா விரும்பி தான் சுப்பிரமணி கூட போனேன். அவங்க ஒண்ணு என்ன கடத்திட்டு போல. இத நான் எங்க வேணாலும் சொல்லுவேன். ஓ, நீங்க நினைச்சா ஒருத்தங்க ஓடி போயிருவீங்க. அத கடத்தும் நான் கைது பண்ணணும். அதுல காதல்னா நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இப்போ உங்களை ரிலீஸ் பண்ண போறீங்களா இல்லையா? செய்ய மாட்டேனே. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நல்ல விட மாட்டேன். இதை விட்டு எனக்கு இன்சூரல் ப்ரொமோஷன் எப்ப கிடைக்கும்? அப்படியா? நான் இங்க இருந்து ஒரு போன் அமெரிக்காக்கு பண்ணேன்னா பண்ணுங்க. அங்க இருந்து ஒரு போன் டெல்லிக்கு வரும். வரட்டும். டெல்லில இருந்து ஒரு போன் மெட்ராஸ்க்கு வரும். வந்தா மெட்ராஸ்ல இருந்து ஒரு போன் ஊட்டிக்கு வரும். வந்துட்டு போதே. அதுக்கப்புறம் ஊட்டியில எஸ்ஐ போஸ்ட்ல இருக்கிற நீங்க கான்ஸ்டபிள் ஆயிடுவீங்க. ஆயிட்டு போறேன். அப்புறம் என்ன, தண்ணியில காட்டுக்கு மாத்திடுவாங்க. மாத்திட்டு போங்க. அந்த வானர பசங்களை வெளியே விடு. அம்மா, நீ மவராசியா இருப்ப, என் வேலைக்கு வேட்டு வச்சிடாத. நான் இப்படியே எஸ்ஐயாவே எடுத்துட்டு போறேன். நீ ரிட்டையர் ஆகுற வரைக்கும் கான்ஸ்டபிள் தான். போலீஸ்காரங்க விட்டுட்டா கூட நான் உங்களை விட்டுவனாடா. வேண்டாண்டா, ஏற்கனவே நம்மள போலீஸ் ஸ்டேஷன்ல பின் கட்டிருக்கானுங்க. இவனுங்க கையில மாட்டினோம், ஓடு பிரிக்கிற மாதிரி பிரிச்சு எடுத்துருவானுங்க. சுப்பிரமணி, வீண் பிரச்சனை வேண்டாம், நம்ம நாலு பேர் போய் காலைல விழுந்துருவோம். பயந்தாமணி, சுப்பிரமணி, இவனுங்க பச்சை கேட்காத, அவனுங்க அடிச்சு நொறுக்கு. யார் அடிச்சு நொறுக்காங்கறத இப்ப பாக்கலாம்டா. நான் பொறுத்துக்குவேன், மக்கள் பொறுத்துக்க மாட்டாங்க.
நான் தான் ரிலீஸ் பண்ண சொன்னேன், உங்களை யார் அடிக்க சொன்னது? என் முதலாளி மகன் மேல கைய வச்சவன நான் சும்மா விட்டுருவனாமா? அவன் கைய ஒட்டி இருக்கணும். உன் தலையை வெட்டணும் ஸ்டூபிட். I love you. உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன், இனிமே இவ பின்னாடி எவனாவது வந்தீங்க உங்க உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் எண்ணிடுவேன். பாய். ஹலோ, யார் பேசுறீங்க? யாரு? ஊர்வசியா? நான் சுட்டி பேசுறேன். என்ன மேட்டர் சொல்லு. இன்னைக்கு சுப்பிரமணி ஈவினிங் உங்களை மீட் பண்ணணும் சொன்னாங்க. வெட்டப்பட்டா இருக்கு, அஞ்சு மணிக்கு வர சொன்னா, கண்டிப்பா வந்துருவல்ல? ஓகே, கண்டிப்பா வந்துருவேன். சுப்பிரமணி, இன்னைக்கு கிளுகிளுப்புதா பாச்ச. ஊர்வசி, ஊர்வசி, கொஞ்சம் நில்லுமா, இங்க வரமா. என்ன நம்பிதான் உங்க அப்பா உன்னை அனுப்பிச்சாரு. நீ ஏதாவது எக்கு தப்பா நடந்தேனா அவர் என்னை கொண்டுருவாரு, பாத்து நடந்துக்க. நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நீங்க சொல்ல தேவையில்ல. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் நீங்க பாருங்க. என் வேலையே உன்னை பாதுகாப்பா பாத்துக்கிறதாமா. என்ன எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்க கூட எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல. எனக்கு ஓரத்துக்கு திரும்பிடா.
தந்து பொந்துல நுழைஞ்சாலும் விட மாட்டேன்டா. என்னது சென்ட் வசதி? என்ன ஆச்சு? குழந்தை அழுகுது. எனக்கு இது வேணும். அங்கிள் ஒண்ணு சொல்ல மாட்டாரடா. பக்கட இது வேணும், எனக்கு விஸ்கி வேணும். எங்க குடிக்கும் போது தனியா குடிக்காதீங்க, கிக் ஏறாது. கூட்டத்தோட குடிப்போம். இந்த குடி கிக் ஏத்து. கொண்டா இந்த உணவு ஏனது தைத்தா மலை காய்ந்து போன. மல்லாக்கப்படுத்தவே இல்ல போதையில் அவ காத்திருக்கிறத நாங்க சொல்ல மறந்துட்டோம். ஊர்வசி சாரி. ஊர்வசி ரொம்ப கோவமா? பின்ன வராதா? ஏன் நான் காதலிச்ச சொல்லு, ஏன் காதலிச்ச? ஐ அம் வெரி வெரி சாரி உருசி. நான் வர சொன்னதா சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சொல்றாங்க. நிஜமா சொல்றேன், நீ வெயிட் பண்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. பிளீஸ் சும்மா இருந்தவள தோர்த்து தோர்த்து லவ் பண்ணிட்டு இப்ப நான் மட்டும் பைத்திய நிறைய விடிய விடிய குடல காத்துட்டு இருந்தேன். நீ மட்டும் ஜாலியா வர உருசி. என்ன கோவப்படாத, நான் சொல்றது கேளு. கையடா இது பாரு, நீ என்கிட்ட பேச வேண்டாம், நான் உன்கிட்ட பேச மாட்டேன். இதயத்தில் இருப்பவளே என்னை விட்டு போவதென்ன? இதயத்தில் இருப்பவளே என்னை விட்டு போவதென்ன? நதியினை விருத்து விட்டு நீ மட்டும் போவதென்ன? இடக்கண்ணும் வலக்கண்ணும் சண்டையிட்டுக் கொள்வதென்ன? உயிருக்கும் உடம்புக்கும் கூடல் என்ன, கோபம் என்ன? அடி குளிருக்கு என்ன செய்தாய்? மத்தழகன் தொட்ட இடம் நினைத்து கொண்டு அந்த சுகத்தினில் சூடு கண்டாய். வெண்ணிலவு நட்சத்திரம் விழுந்த பின்னும் அங்கு நீ மட்டும் நின்றிருந்தாய். நந்தவனம் பனி துளி வடிப்பது போல் கண்ணில் முத்து துளி சிந்தி நின்றாய். நேற்று மலர்ந்ததென்ன இந்த ராஜமுல்லை? இந்த வண்டு பெயர் போரிக்கும் காலத்தின் ஏட்டில் நம் பெயர் நிலைக்கும். இதயத்தில் இருப்பவனே என்னை விட்டு போன.
இதயத்தில் இருப்பவளே என்னை விட்டு போவதென்ன, நதியினை வெறுத்து விட்டு மீன் மட்டும் போவதென்ன, இடக்கண்ணும் வலக்கண்ணும் இந்தியாவுக்கு உன்னை அனுப்பும்போதே நினைச்சேன், இந்த மாதிரி உன் சைக்கிள் செயின் அடிக்கடி கலந்துடும், அதை ஜாயிண்ட் ஒட்டா ஒருத்தன் வருவான், அதுல நீ எக்கச்சக்கமா மாட்டிப்பேன்னு. இந்த இந்தியன்ஸ் எதை கரெக்டா பண்றாங்களோ இல்லையோ, இந்த ஜாயிண்ட் அடிக்கிறத மட்டும் பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. டேக் இட் ஈஸி யங் மேன், வா வீட்டுக்கு போலாம். கம் டாடி. இவர் உன் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்லவர், ரொம்ப நாளா உனக்கு தெரியும், இதை தானே சொல்ல வர, பங்களால போய் பேசிக்கலாம். சைக்கிள் செயின் எல்லாம் அப்புறம் மாட்டிக்கலாம், நீ அதை எடுத்து நேரம் பங்களாக்கு வந்துரு. ஆள் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கான், அடமானம் வச்சிருப்பாராம், புரிஞ்சுதா? சரிங்க சார். டேய், உங்க கார்ல போயிட்டு இருந்தேன், சைக்கிளை தள்ள வச்சிருக்கடா. சார் சாப்பிடாங்க சார். ஒரு வசி சாப்பிட்டாடா? இன்னும் இல்லையே சார். பொண்ணு இன்னும் சாப்பிடல, அதான சொல்லு பாரு. ஆமா சார். எப்போ
சரியானாடி. நீ உன் முதலாளி யாரா இருந்தாலும் சரி, எனக்கு ஊர் ஊசிக்கு நடக்க போற கல்யாணம் தடுக்கவே முடியாது. போ, போய் உன் முதலாளிக்கு சொல்லு. வா, ரெண்டு பேரும் சாப்பிடலாம். முடியாது. இது பாரு, உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான். இப்ப நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிடறதா இல்லை. வா ப்ளீஸ் சாப்பிடலாம். நான் சுப்ரமணிய லவ் பண்றேன். அதான் எனக்கு தெரியுமே, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். அப்ப நான் சாப்பிட மாட்டேன். நீ அப்படி சொல்லக்கூடாது. அம்மான்ற ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், இப்ப நீ சாப்பிட வரியா? பிளீஸ் முடியாது, முடியாது, முடியாது. ஒரு ருசி நான் சொல்றது முடியாது. நீ நீ எனக்காக சாப்பிட்டு முடியாது. நான் சொல்றேன்ல, எனக்காக நீ சாப்பிட்டாலும் வா. சாரி, சாரி மேனேஜர், மேனேஜர், டாக்டர். ஆண்டி, ஆண்டி,
டாடி. சே, நன்றி கெட்ட நாயி, நீ எல்லாம் மனுஷனாடா? 20 வருஷத்துக்கு முன்னாலேயே நீ செத்துட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன், இப்ப இங்க வந்து நிக்கிறியடா? என் மூஞ்சிலேயே முழிக்காத, போடா, போயிடு, போடா. உனக்கும் சுப்பிரமணிக்கும் கல்யாணம் நடக்காது. தாடி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்கா? உனக்காக இந்தோனேஷன் வாங்கி வச்சிருக்கேன். லொல்லு தானே, ஃப்ரண்ட் லைன் வச்சிருக்கேன். செக்ஸி லைஃப் இருக்கு, அது உனக்கு வாங்கி வச்சிருப்ப. இந்து பேப்பர் ஆகுது இருக்கா? விருந்து இருக்கு, பாக்குறியா? அதான், உன்ன மாதிரி ஆளுகள்லாம் இருந்தா இந்தியா எப்படியா உருப்படும்? அட போயா, முதல்ல நாம உருப்பட வழிய பாப்போம். இந்த பட்டிக்கட்டுல நீ ஒருத்தன் தான் கன்றாவிலாம் கேட்டு பயமுறுத்துற. இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நான் என்ன பழைய பேப்பர் கடையில போட முடியும்? என் அறிவுக்கு நான் இந்தியால பிறந்ததே தப்பு. ஆமா, ஜப்பான்ல பிறந்தா மட்டும் 4,000 ரூபாய்க்கு மேல விட்டுருப்பியாக்கும். அவன் தலையில என்ன எழுதி வச்சிருக்கா அதை நடக்கும். போய நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு நான் ஃபாரின் போய் பெரிய ஆளாகத்தான் போறேன். ஆளுக்கு என்ன, நல்லா தின்னுட்டு பணம் வர மாதிரி தான் வளர்ந்துருக்கேன். யோ, ரொம்ப பேசாத, ஒரு பீடி இருந்தா கொடு. பைசா வச்சிருக்கேன் அக்கௌண்ட்ல எழுதிக்கப்பா. 10 பைசா கொடுத்து பீடி திண்டு வாங்க முடியல. நீ எல்லாம் பாரின பத்தி பேச வந்துட்டேன். முதல்ல இந்த ஒரே குழாயின் சட்டையை மாத்துறதுக்கு ஏதாவது வக்கு இருக்கான்னு பாரு. யோ, யோ, ஏன் சட்டை பிடிக்கிற? 20 ரூபாய் எடுத்து வச்சிருப்போம், இல்லாம சைக்கிள் தூக்கி வச்சிருவேன். ஏய் ஜெயா, போதுங்கா, சாப்பிடுப்பா. வர வர நீ சாப்பிடுறதே குறைச்சிட்ட. இதெல்லாம் யாரு சாப்பிடுறது? என்ன பாடுபட்டாதோ உனக்கு வேலை வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. 7 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. மனசு தளர விட்டாத. மாமா, நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துவே. வேலை ஒண்ணும் கிடைக்கலன்னா மூட தூக்கியாவது பொழைச்சிக்கலாம்ல. வாய மூடிட்டு இருக்கியா? ஏற்கனவே நொந்துட்டு இருக்கேன், ஏன்டா இந்த நாட்டுல பிறந்தோன்னு. விடுங்க மாப்பிள்ள,
உங்களை கட்டிக்க போறதுதானே அந்த உரிமையில ஏதோ தமாஷ் பண்றேன். இந்த தமாஷெல்லாம் எங்கிட்ட வச்சுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. நான் ஏதோ மூட்டை தூக்கதான் லாய்க்குன்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்கா. என் பிரெயினை பத்தி அவளுக்கு தெரியாது. சொல்லுங்க, அதுல என்ன சந்தேகமாமா? நீ இப்ப உள்ள போறியா இல்லையா? என்னடா எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்கிட்டு, அவ சொன்னா சொல்லிட்டு போறா. நீ சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். அப்படி அவளை வாய மூடிட்டு சொல்லு. என்ன மணி, எங்க வைஃபோட? ஜெயா, உன்னதான் தேடிட்டு இருக்கேன். நல்லவேளை நீயே இங்க இருக்க. என்ன விஷயம்? நம்ம காசிம் பாய் துபாயில இருந்து வந்திருக்காருப்பா. நேத்து பார்த்து பேசினப்போ உன்னை பத்தி சொல்லிருக்கேன். என்ன சொன்னாரு? என்ன துபாய் கூட்டு போறேன்னு சொன்னாரா? உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. ஒண்ணு செய், நீ இங்கேயே இரு, என் வைஃப கொண்டு வீட்டுல விட்டு உன்ன வந்து நான் கூட்டிட்டு போறேன். யோ யோ, அவங்களை நடந்து போக சொல்லியா? சொல்லாம எல்லாம் போயிட்டாருண்ணா. போக மாட்டாருப்பா, அவசரப்படாத. இங்கதான் இருப்பாரு, போக மாட்டாரு. காசிம் பாய் போக மாட்டாருப்பா. இதே வாழ்க்கை, நான் வந்துறேன். மாமா காசிம் பாய், நான் உங்க கால வேணா விழுந்து கும்பிடுறேன். என்ன எப்படியாவது துபாய் கூட்டு போங்க. காலில எல்லாம் விழுந்தா கள்ள துணிக்காரன் ஒத்துக்க மாட்டான்ப்பா. பணம் 75,000 இருந்தா மட்டும்தான் துபாய் கூட்டி போவான். வேற வழியே இல்லையா பாய்? நமக்கு எல்லாம் கள்ள துணி தான்ப்பா வழி. பாய், என் மாமா ஒரு ஏழை வாத்தியாரு. 75,000 ரூபாய்க்கு நான் இப்படி நான் ஒத்துக்கிட்டாலும் கள்ள துணிக்காரன் ஒத்துக்க மாட்டானே. நானே என் பொண்டாட்டி புள்ள நகையெல்லாம் அடமானம் வச்சுதானே துபாய்க்கு போனேன். இன்னைக்கு அல்லா நல்லா வச்சிருக்கிறார். டேய் மணி, என்னடா பண்ணலாம்? உங்க மாமா கிட்ட பேசி பாரு ஜெயா. சரி பாய், நான் மறுபடியும் உங்களை பாக்குறேன் இன்ஷா அல்லாஹ். மாப்பிள்ள, உங்க படிப்பு செலவுக்காக இந்த வீட்டையே அடமானம் வச்சாச்சு. நீங்களும் விடாம 7 வருஷமா வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. குடும்ப கஷ்டத்துக்காக ஊரை சுத்தி கடனும் வாங்கி வச்சிருக்கேன். இந்த நிலைமையில 75,000ங்கிறது நம்ம தகுதிக்கு தாங்குமா? உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது மாமா. இதுக்கு மேலையும் உங்களை வற்புறுத்தி கேட்கறதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கல. ஆனா வேற வழி இல்ல, நான் துபாய்க்கு போயே ஆகணும். நம்ம இப்படியே இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்ல மாமா. மாமா கிட்ட சொன்னா அவர் என்னடா பண்ண முடியும்? மாமானால முடியும்க்கா, நிச்சயமா முடியும். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான். மாப்பிள, சுத்தி வளைக்காம சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் என்னால முடிஞ்சதை நிச்சயமா செய்வேன். நீங்க உங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டா நமக்கு பணம் கிடைச்சிருமாமா? அது கொஞ்சம் யோசிச்சு செய்யலாமப்பா. மாப்பிள, கஞ்சியோ கூடோ ஒழுங்கா குடிச்சிட்டு இருக்கிறது அந்த வேலையை வச்சு தானப்பா? அதான் அதான் மாமா, அந்த நிலைமையை நான் மாத்தி காமிக்கிறேன். ஒரு 6 மாசத்துல நான் துபாய்க்கு போய் கை நிறைய சம்பாரிச்சிட்டு வந்து நான் இவ கழுத்துல தாலி கட்டுறேன் மாமா. என்ன நம்புக்கு லட்சுமி, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நீ சொல்லு மாமா கிட்ட. அக்கா 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 சொல்லுக்கா. ஏங்கா, உனக்கு கூடவா என் மேல நம்பிக்கை இல்ல? கொண்டா நீ பாரு, உன் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். நான் போய் நிறைய சம்பாரிச்சிட்டு வந்துட்டேன்னா நம்ம குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராம நம்ம குடும்ப நிலைமையை நான் மாத்திடுறேன். என்ன நம்புங்க பிளீஸ், பிளீஸ் பிளீஸ் மாமா பிளீஸ். லட்சுமி சொல்ல சொல்லுக்கா. ஆமாங்க தம்பி, இவ்வளவு சொல்றானே, நாமளும் எத்தனை நாள் இப்படி கஷ்டப்படுறது? 6 மாசம் தானே, நம்ம பொறுத்துக்கலாமே. ஆமாண்ணா மாமா, 6 மாசத்துல திரும்பி வந்துட்டாருன்னா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும். என்னையும் கல்யாணம் பண்ணிக்குவாரு பாத்தீங்களா மாமா? லட்சுமிய சொல்லிட்டா. அக்கா நீயும் சொல்ல. டேய் சுப்பிரமணி, நீ இங்க படிக்க வேண்டிய ஆளே இல்லடா, ஃபாரின்ல படிக்க வேண்டியவ. மாமா பிளீஸ் மாமா பிளீஸ், கொஞ்சம் யோசிச்சு செய்யலாமப்பா. நீங்க யோசிச்சு சொல்றதுக்குள்ள காசி மாதிரி துபாய்க்கு போயிடுவார் மாமா. நான் உங்க கால பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். எதிர்பார்த்த அளவுக்கு பணம் கிடைக்கல மாப்பிள்ள, 65,000 தான் கிடைச்சிருக்கு மாமா. இன்னும் 10,000 ரூபாய் வேணுமே. இருக்கிற நிலைமை பாய் கிட்ட சொல்லி கொஞ்சம் குறைச்சுக்க சொல்லப்பா. 75,000 ரூபாய்க்கு ஒரு பைசா கம்மியானா கூட கூட்டிட்டு போக மாட்டேன்னு பாய் சொல்லிட்டாரு. மாமா இதுக்கு மேல என்னப்பா பண்ண முடியும்? இல்லக்கா, அது எப்படி? ஒவ்வொரு நாளும் நான் உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். தம்பி அடிக்கடி லெட்டர் போடுப்பா. மாப்பிள்ள, நான் கூட வரட்டுமா?
வேண்டாம் மாமா, நீங்க எதுக்கு அவ்வளவு தூரம் வந்துட்டு? நானே போய்க்கிறேன். மாமா கை செலவுக்கு வச்சுக்கோங்க. வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க. இந்த பூமிக்கு ஒரு கும்பிடு. என்னடா பேசுற நீ? இனிமே இந்த நாடு இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். ஏன் மேப்ல கூட பார்க்க மாட்டேன். அக்கா மாமா லட்சுமி எல்லாம் இருக்காங்க, நீ இப்படி பேசுறடா? அவங்க எல்லாம் இங்கே கடந்து சாகுத்துங்க. எப்ப நான் இந்த நாட்டை விட்டு போகலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்டா என் அறிவுக்கு நான் லட்சுமிய போய் கல்யாணம் பண்ணுவேனா? முட்டா, இப்படி நன்றி இல்லாம பேசுறடா. இந்த நன்றி விசுவாசம் எல்லாம் இருந்தா வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுரா. அதெல்லாம் மறந்தவன் தான் இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய ஆளா இருக்கான். பட்டுமா தம்பி, ஏதோ கோபத்துல சொல்லுது. நீ கவலைப்படாத, நீ போப்பா, நான் வர பாத்துக்கிறேன். யோ பாய், நான் உனக்கு மொத்தமா பணத்தை கொடுத்துருக்கேன். என்ன துபாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. நடுவுல ஏதாவது லொல்லு பேசின கடல்ல தூக்கி போட்டுருவேன். சொல்லிட்டேன் பாயா, வர. ஜெயா ஜெயா போடாரே. நீ ஒன்னாடு தடுங்கப்பா, சீக்கிரம் சீக்கிரம். என்ன வாத்தியா, எங்க போறீங்க? அப்பவே தெரியும் அவன் திருட்டு பண்ணு. நீங்க அவனை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு அம்போன்னு நிக்கிறீங்க. காசிம்பா எல்லாத்தையும் விவரமா விளக்கி எனக்கு கடிதாசி போட்டிருக்கான். உன் மச்சின வெளிநாட்டுல வெள்ளக்கார பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே ஓடி போயிட்டாங்க. இதுக்கு மேல என்ன பேச்சு வண்டி கிடக்கு? யோ ஜாமத்துக்கு வெளியே போடுங்க. யோ வாத்தியார, இது கூட இல்லாம நிக்க வச்சிருப்பேன், ஆனா என்ன வாத்தியாரா போயிட்டேன். அதுக்காக பரிதாபப்பட்டு பாத்திர படத்தெல்லாம் வர்றேன். எங்கேயாவது ரோட்டு ஓரத்துல வச்சு கஞ்சி ஆச்சு குடிச்சுக்கோல்ல. போய போ. லக்ஷ்மி 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 லக்ஷ்மி. என்ன அக்கா, என்ன கூட பிறந்த தம்பியா நினைச்சேங்கக்கா. எனக்கு ஊட்டி டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, வாங்கக்கா போலாம். வேண்டாப்பா, நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு சுமையா இருக்க விரும்பல. எனக்குன்னு யாருமே இல்ல, நீங்க என் அம்மா மாதிரி மறுக்காம வாங்கம்மா. கூட பிறந்த தம்பி இப்படி நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு போயிட்டானே. நான் இருக்கும்போது கவலைப்படாதீங்க, வாங்கக்கா போலாம். வா சுப்பிரமணி. நடுரோட்ல விட்டுட்டு போயிட்டான். எந்த உறவும் இல்லாத ஒருத்தர் என்னை அக்காவா ஏத்துக்கிட்டு ஊட்டிக்கு கூட்டிட்டு வந்தான். இந்த சர்ச்சில் வேலையும் வாங்கி கொடுத்தான். அந்த தம்பியோட பொண்ணுதான் இந்த அம்மளும். இவ பிறந்ததும் ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த தம்பியும் அவன் மனைவியும் இறந்துட்டாங்க.
அன்னையில இருந்து இந்த அம்மா உனக்காகவே வளர்ந்துட்டு இருக்கா. இன்னைக்கு வேலை கிடைச்ச உடனே லட்சுமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்ன அவன் ஏமாத்திட்டா. அன்னைக்கு அவன் லட்சுமிக்கு துரோகம் பண்ண மாதிரி நீ அம்மனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. எனக்கு இருந்தாலும் இப்பதான் உனக்கு பொண்டாட்டி. போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது புரிஞ்சுக்கோங்க. எத்தனை கவர்மெண்ட் கண்ணில் மண்ணை தூவி வாழ்ந்து உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி நான் இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்றது எனக்கு தான் தெரியும். டிவி இறக்கமே இல்லாத உங்களால தான் எங்க அம்மா சூசைட் பண்ணிட்டாங்க. அது அவ தலைவி. இதையுமே இல்லாத நீங்க எப்படி இந்தியால பிறந்தீங்க? அதான் நான் செஞ்ச முதல் தப்பு. இந்தியால சொத்து வாங்கினது, உன்னை இங்க அமிச்சது, இதெல்லாம் நான் திரும்ப திரும்ப செஞ்ச தப்பு. இது பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்துல எதுவுமே முக்கியம் இல்ல. உங்களுக்காக உங்க பிடிவாதத்துக்காக நான் இந்த மாட்டிக்க மாட்டேன். ஊர்வசி திருந்துற மாதிரி இல்ல. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணுதான் ஜெயிக்கும் போல இருக்கு. நான் தான் ஜெயிக்கணும். எனக்கு மத்தவங்க ஜெயிச்சா பிடிக்காது. அவ உடனே இந்த ஊரை விட்டு போனோம். யாருங்க? அதான் ருக்குமணி, என் அக்கா. அவளும் அவ பையனும் இந்த ஊரை விட்டு இப்பவே போறதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டுவா. சரிங்க சார். நீங்க இந்த ஊரை விட்டு போறதுக்கு எங்க ஐயா எவ்வளவு பணம் வேணும் கேட்டு வர சொன்னாரு. பணத்துக்காக எதிரியன் திங்கிற ஜாதி இந்த ருக்மணி இல்லைன்னு உங்க ஐயா கிட்ட போய் சொல்லு. மறுபடியும் சொல்றேன், நீங்க இந்த ஊரை விட்டு போறது உங்களுக்கு நல்லது, உங்க பையனுக்கு நல்லது, தெரிஞ்சுக்க. எது நல்லது எது கெட்டதுன்னு நீ சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இனிமே சுப்பிரமணி ஊர்வாசி கூட சுத்தினா அது உயிரோட இருக்க மாட்டான். ஜாக்கிரத. ஏ மகன் சுத்த மாட்டான். உன் முதலாளி பொண்ணு என் பையன் பின்னாடி சுத்தாம இருந்தா போதும். உன் மகனுக்கும் ஊர்வசிக்கும் கல்யாணம் நடக்குன்னு நீ கனவு கூட நினைக்காத, புரிஞ்சுக்க. இத பாரு, எந்த காலத்திலயும் என் மகன் அந்த பொண்ணு காலத்துல தாலி கட்ட மாட்டான். இத போய் நீ உன் முதலாளி கிட்ட சொல்லு. எந்த சுப்பிரமணி, எப்படி இருக்கீங்க? என்ன சந்தோஷமா இருந்தது, இப்போ என் மனசுக்கு நிம்மதியே இல்ல. அதனாலதான் வேற ஊரு கிளம்புறேன். என்ன பாப்பா, எவ்வளவு ரோகில நானும் மனசு பாதிக்க காரணமா இருக்க. ஆனா இப்ப எனக்கு பொறுப்பு வந்துருச்சு தெரியுமா? தெரியுங்க, நான் மாறிட்டேன். ஆனா இந்த ஊர்ல நேரம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. எங்க போய் வேலை கேட்டாலும் என்ன கிண்டலா பாக்குறாங்க. அதான் நீ லோகம். ஒரு டீ கடையில கூட வேலை தர மாட்டாங்க. இவ்வளவு நாள் எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன். இனிமே எங்க அம்மாவை கண்கலங்காம காப்பாத்துவேன். நீ கவலைப்படுற சுப்பிரமணி, எனக்கு தெரிஞ்ச பாலக்காட்டுக்காரன் இங்க பேக்கரி வச்சிட்டு அங்க உன்ன நான் வேலைக்கு சேர்த்து விடுறேன்.
ரொம்ப தேங்க்ஸ். வர வர நம்ம கட்சி தலைவன் இல்லாத கட்சி மாதிரி ஆயிடுச்சுடா. நீயே தலைவனா இருக்கிறீங்கறியா? நாயே, நீ எல்லாம் ஜுல்லர்கள் சங்கத்துக்கு தலைவனா இருக்க முடியாதுடா, குள்ளர்கள் சங்கத்துக்கு தான் தலைவனா இருக்க முடியும். நான் அத சொல்லலடா. இப்படி ஒரு கவர்ச்சியான தலைவர் நம்ம கட்சிக்கு தேவைதான். நல்லா இருக்கும். நீங்க உங்க சுப்பிரமணிதா என்னை ஏமாத்திட்டானே. சோழப்படாத ஊர் வச்சே அவன் ஏமாத்தான் விட்டுருமா? முதலாளி கூட இந்த அளவுக்கு வண்டியில சாஞ்சது கிடையாது. சிகரெட் பிளீஸ். நான் எழுத வந்திருக்கோம் பாத்தியா, ப்ளூ மவுண்டன். நாயே, தெரிஞ்சா சொல்லு, தெரியலன்னா சும்மா இரு. இந்த வண்டிக்கு பேரு ப்ளூ மவுண்டன். இதுதான் பிளைமோ. மாப்பிள, உன் நிலைமையை நினைச்சு பாத்தியா? சுப்பிரமணி, ஸ்டேட்ல செட்டில் ஆக வேண்டிய நீ கேவல அப்படி பேகில செட் ஆயிருக்கிய. ஊர்வசி கிசிட்டா. கம்ப்யூட்டர்ல கலக்க வேண்டிய வேண்டா. இன்னைக்கு டீ கடையில டீ ஆத்திக்கிட்டு இருக்கேன் பாரு. டீ கட்ட ஒன் அவர் ஆச்சுல, அங்கன்னா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க. தம்பி, கஸ்டமர் கத்துறான்ல, சீக்கிரமா டீ போட்டு கொடுப்பா. இனிமே இவனை இங்க வேலைக்கு வச்சுக்கிட்டா நம்ம வியாபாரம் அவ்வளவுதான். அதான் ருக்மணி அம்மா வீடு சார். ருக்மணி அம்மா, இந்த 5 லட்சம் ரூபாய் இருக்கு, வாழ்க்கை பூரா உட்கார்ந்து சாப்பிடு. எதுக்கு? புரியாம பேசாத. நீயும் உன் பையனும் இந்த ஊரை விட்டு போனோம் அதுக்காக. பணத்தால விலைக்கு வாங்க முடியாது இந்த ருக்மணியே. உன்ன மாதிரி என்ன நினைச்சுக்காத. அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். இப்ப பணத்தோட வந்திருக்கேன். மரியாதையா வாங்கிட்டு நீயும் பையனும் இந்த ஊரு விட்டு போயிடு, இல்லன்னா அடுத்தது துப்பாக்கியோட வருவேன். ரெண்டு பேரையும் சுட்டு கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மிரட்டலுக்கு எல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. வாடி. பொண்ணுக பாவம் சும்மா விடாதடா, செஞ்ச பாவத்தை கழிக்கிறதுக்காக சர்ச்ச கிளவுறியா? டெய்லி வாட் கூலி. ஊர்வசியை பிடிக்க வேண்டிய கையில தொடப்பத்தை பிடிச்சிருக்கியடா சுப்பிரமணி. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, நீர்தான் எங்கள் சுப்பிரமணியை காப்பாற்ற வேண்டும். வேணாண்டா சுப்பிரமணி, ஊர்வசியை கைவிட்டுல எங்க பாடு அம்போதா. நாங்க வசதியா வாழ்ந்து பழகிட்டோம். ஊர்வசி நீ கைவிட்டுட்டேன்னா எங்களை ஊர்வசி விட்டுருவா. அந்த பாவங்கள் சும்மா விடாதுப்பா. சுப்பிரமணி, எங்கு போனாலும் உன்னை விட மாட்டேன். இதுல இருக்கிறதெல்லாம் புது துணி, எதுக்கு தெரியுமா?
நாளைக்கு உனக்கும் அமுலுக்கும் கல்யாணம். எனக்கு என்ன சொந்தமா பந்தமா, பத்திரிக்கை அடிச்சு அழைச்சி விருந்து வச்சு கல்யாணம் பண்றதுக்கு என்ன அப்படி பாக்குறீங்க? திடீர்னு முடிவு பண்ண கல்யாணத்தை வச்சுட்டேன். மத்தவங்களோட எங்க அம்மாவோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். உங்க அம்மா சந்தோஷத்துக்காக நான் பலியாக மாட்டேன். ஊர்வசிதான் உயிர்னு அவன் மேல ஆசை வச்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை நடத்தினா சந்தோஷமா இருக்காது. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. அவ அப்பன விட மாட்டான், எங்க அம்மாவும் சம்மதிக்க மாட்டாங்க. அவங்க அப்பனையும் உங்க அம்மாவையும் கேட்ட லவ் பண்ண உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு லவ் பண்றது ஈஸி, ஆனா அதை நிறைவேற்றதுக்கு மனசுல தில் வேணும். அது இல்லாம நீ ஏன் லவ் பண்ண? காதலிச்சவளையே கல்யாணம் பண்ணி காட்டுற வந்தாயே ஆம்பளை, அதை விட்டுட்டு அம்மா அப்பா சொந்தம் பந்தம்னு சொல்லி காதலிய கைவிடுறவன் ஆம்பளையே இல்ல. அதுவும் இல்லாம உன்ன மாதிரி கோழிய எந்த பொண்ணு விரும்ப மாட்டா. நானும் தான் சுப்பிரமணியம்மா, சுப்பிரமணிய ஊர்வசிய மறக்க மாட்டாங்கிறத இந்த பொண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டான். உங்க தம்பி செஞ்ச துரோகத்துக்கு பிராயச்சித்த மாட்டான் அந்த பொண்ண உங்க மகனோட ஆண்டவ சேர்த்து வச்சிருக்கோம். நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி கல்யாணங்கிறது உங்க கையிலயோ என் கையிலயோ இல்ல. அதனால்தான் தாலி கட்ட கடைசி நேரத்துல கூட பொண்ணோ மாப்பிளையோ மாறிடுறாங்க. நீங்க உங்க மனச மாத்தீங்க. காட் பிளஸ் யூ. நீ போய் அவகிட்ட ஐ லவ் யூ சொன்னாதான் அவ உயிரை காப்பாத்த முடியும். கொஞ்சம் நில்லு, சொல்றது கேளு. ஊர்வசி முடியாது, நீ சொல்றது நான் கேட்க மாட்டேன். பின்னாடி வரத போயிடு போடா. ஊர்வசி ஊர்வசி பிளீஸ் ஊர்வசி ஐ லவ் யூ. இங்க பா, எங்க அம்மா உங்க அப்பா யார் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். என்ன நம்பு பிளீஸ். நான் உன்னை நம்ப மாட்டேன். நான் இப்ப சாக போறேன், அது பார்த்து நீ சந்தோஷப்படு. ஊர்வசி
நீ அவனைத்தான் பார்த்துட்டு வரேன்னு எனக்கு நல்லா தெரியும். போய் சொல்றியா, நீ அவனை போய் பார்த்துட்டு வர்றது எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சே நீ போய் பார்த்துட்டு வந்திருக்க இல்ல? ஏன் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கோடீஸ்வர மாப்பிளையை நான் பார்த்து வச்சிருக்கேன். நாளைக்கே உனக்கும் அவனுக்கும் நிச்சயதார்த்தம், புரிஞ்சுதா?
ஊர்வசி கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த காம்பவுண்டை விட்டு வெளியே போக கூடாது. அப்படி மீறி போயிட்டான்னா உனக்கு நடக்கிறதுக்கு கால் இருக்காது. புரிஞ்சுதா? சரி சார். என்ன தைரியம் இருந்தா ஏ முதலாளி நிச்சயதார்த்தம் நிறுத்திப்பீங்க? நான் கல்யாணத்தை நிறுத்தல சார். ஒண்ணு அரை இந்த ஒன்றரை பசங்க தான் நிச்சயதார்த்தம் நிறுத்திட்டானுங்க. இது கேள்வி சார். சுப்பிரமணியும் ஊர்வசியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இன்னும் ரெண்டு போட்டோவா பிரிண்ட் எடுக்கிறதுக்கு போட்டோ கடைக்கு போயிருந்தேன். என்ன குழப்பா உனக்கு? டாடி, என்ன டாடி ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்களா? டேக் இட் ஈஸி. என்ன இந்த விஷயத்துல ஜெயிக்கவே முடியாது. சேலஞ்ச் அடப்போமா? லைஃப்ல நான் எத்தனையோ பார்த்துட்டேன். எப்பவுமே மத்தவங்க ஜெயிச்சா எனக்கு பிடிக்கும். நான் தான் ஜெயிக்கணும். நம்ம நாளைக்கு ஊருக்கு போறோம். ஊருன்னா இது இல்ல, ஸ்டேட்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ். அங்கெல்லாம் இந்த விஷயத்தை அவ்வளவு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. எவன் வேணாலும் எவ்வளவு வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே பேபி, டேக் இட் ஈஸி.
அண்ணா இந்த மாலை என்ன விலை? 25 ரூபா சார். இதுல ஒரு ரெண்டு எடுத்துக்கிறேன். எடுத்துங்க சார்.
நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. அங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாது. நீங்க எங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா இருந்தா நாங்க அங்க வரோம். அப்படி இல்லைன்னா நாங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவோம். மறுபடியும் சொல்றேன், மீறி இங்க வந்தீங்க எங்க உடம்புல இருந்து ஒரு எலும்பு கூட பார்க்க முடியாது. இந்த நேரத்துல எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ சாகிறதுனா செத்து தொலையண்டா, என் பொண்ணை என்கிட்ட விட்டுரு. அப்பா இவரை விட்டு நான் வருவேன்னு கனவு கூட எதிர்பார்க்காதீங்க. என்ன உன் பையனுக்கு ஒண்ணுமே இல்லையா? அறிவை பத்தி பேசறதுக்கு உனக்கு என்னட யோகிதை இருக்கு? நன்றி கேட்ட துரோகி சுப்பிரமணி, அவ உனக்கு வேண்டாண்டா, அவ கழுத்துல நீ தாலி கட்ட கூடாது. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் வந்த ஊர்வசியோட தான் வாழ்வேன். அப்படி இல்லைன்னா எங்க சாக யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுக்கு சாகணும்னு தலையில எழுதி இருந்தா செத்து தொலைங்க. பெத்த பொண்ணையே செத்து போன்னு சொல்றியே, நீ எல்லாம் பாசம் இல்லாத மிருகையா? சார் நீங்க சம்மதிச்சீங்கன்னா பத்திரிக்கை அடிச்சு சத்திரத்துல கல்யாணம், நீங்க சம்மதிக்கலன்னா மழை உச்சில கல்யாணம். இப்ப அவன் குதிச்சு செத்துட்டான்னா என் லைலாவை கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கியா? அதுக்காவது கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கியா? சார் நீங்க எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சிட்டீங்க, அதுக்கு சின்ன சிறுசுங்க, வாழ விடுங்க சார். ஆமா சார், தயவு செய்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருங்க. அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா நீங்க தான் கம்பி என்ன வேண்டியது இருக்கும். பேசாம கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லி நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிங்க. யார் எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எங்களை பணமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இப்ப பாத்துங்க. சுப்பிரமணி நில்லு, சாகிறதுக்கு முன்னாடி இந்த தாலிய ஊர்வசி கைத்துல கட்டிட்டு புருஷ முன்னிட்டிய சந்தோஷமா சாவுங்க. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாலையை மாத்திக்கங்க. தப்பூர்வசி மாலையை மாத்துறாங்க சுரியா. மாலையை தானே சார் மாத்துறாங்க. டேய் சுப்பிரமணி மறுபடியும் சொல்றேன், தைரியம் இருந்தா தாலியை கட்டா பாப்போம். பரவாயில்லன்னு இத விட உண்மையான மாப்பிள்ள உங்களுக்கு வேணுமா சார்? ஊர்வசி யாரு? நீங்க பத்த பொண்ணு, அது உடம்புல ஓடுறது உங்க ரத்தம். சுப்பிரமணி வேற யாரும் இல்ல, உங்க கூட பிறந்த அக்கா பையன். இவங்க ரெண்டு பத்தையும் கொண்டுபிட்டு நம்ம ஜெயிலுக்கு போய் என்னத்த சார் அனுபவிக்க போறோம்? மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப கோபம் இருந்தா என்ன சுட்டு கொண்டுருங்க சார். சொல்லுங்க சார். கட்டியாச்சு, நீயே தடுக்கிற. வாழ்த்துட்டு போடா. இந்த தாலி சென்டிமெண்ட் எல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை கட்டிக்கிட்டு நீயே ஆடு, நான் என்ன மாத்திக்கிறதா இல்ல. குட் பை.